action. விவசாய உற்பத்தியில் ஈடுபடும் நீங்கள் எந்த ஒரு பயிற்சிகையை மேற்கொண்டாலும் அதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், உங்களுடைய பயிற்சிகை நிலத்தை தயார்படுத்தல் முதல் கொண்டு விதைகளை விதைத்தல் மற்றும் சிறந்ததொரு அறுவடையை பெற்றுக்கொள்ளும் வரை மேற்கொள்ள வேண்டிய அனைத்து செயற்பாடுகளையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டியுள்ளது. இவ்வாறான எவ்வித பிரச்சனைகளும் இன்றி மிக குறுகிய காலத்தில் மிகவும் இலகுவாக லாபகரமான முறையிலும் உங்களால் பயிற்சிகையை மேற்கொள்ள முடியும். அவ்வாறானதொரு பயிற்சிகை முறைதான் மைக்ரோக்ரீன் எனப்படும் பயிற்சிகை முறையாகும். அந்த வகையில் இன்று நாங்கள் உங்களுக்கு இந்த மைக்ரோக்ரீன் நுட்பம் என்றால் என்ன, அதனை நீங்கள் எவ்வாறு சரியாக மேற்கொள்வது என்பது பற்றி அறிந்து கொள்வதற்காக மைக்ரோக்ரீன் பற்றி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ள விவசாய திணைக்களத்தின் விவசாய ஆராய்ச்சி அலகின் உதவி விவசாய பணிப்பாளர் கலாநிதி ரஞ்சித் பிரணாந்து அவர்கள் இன்று எம்முடன் இணைந்து கொண்டுள்ளார். உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக இந்த மைக்ரோக்ரீன் நுட்பம் என்றால் என்ன என்பது பற்றி கூறுங்கள். உண்மையில் இந்த மைக்ரோக்ரீன் நுட்பம் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது 1980 நடுப்பகுதியில் ஆகும். எமது முன்னோர்கள் பண்டைய காலத்திலிருந்தே முளைகட்டிய பயறு, முளைகட்டிய கவுப்பி, முளைகட்டிய போஞ்சி விதைகளை உணவில் சேர்த்து கொள்ள பழகியிருந்தனர். அவ்வாறு முளைகட்டிய விதைகளை நாங்கள் ஸ்ப்ரவுட் என கூறுகின்றோம். இவ்வாறான நாற்றுகள் அல்லது விதைகளை முளைத்து அதிலிருந்து வெளிவரும் சிறிய பகுதிகளை உணவில் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தற்காலத்தில் பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த விதைகள் முளைத்து சிறிய பகுதிகள் வெளிவரும் இந்த ஸ்ப்ரவுட் நிலையை விட போஷணை கூறுகள் சேகரிக்கப்படுவது அல்லது போஷணையின் அளவு உயர்வாக இருப்பது விதைகள் முளைத்து இருக்கும் பருவத்தை விட வித்து முளைத்து ஒரு வாரத்தின் பின் இருக்கும் பருவத்திலேயே ஆகும். உண்மையில் வித்து முளைத்து 10 நாட்களின் பின்னர் அதனை உணவாக பயன்படுத்தி கொள்ளும்போது அதிலிருந்து கிடைக்கும் போஷணையின் அளவு மிகவும் உயர்வாக காணப்படும். இந்த இடத்தில் நான் முக்கியமான ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். உண்மையில் மைக்ரோக்ரீன் என்பது ஃபங்க்ஷனல் ஃபுட் ஆகும். இதனை விஞ்ஞானிகள் ஒரு சுறுசுறுப்பு தரக்கூடிய உணவு என கூறுகின்றனர். இது உடலுக்கு தேவையான போஷணையை கொடுப்பது மட்டுமல்லாது உடலுக்கு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்த உதவுகின்றது. மேலும் மனிதர்களுக்கு ஏற்படும் பல நோய்க்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட உயர்தரம் வாய்ந்த தொழில்நுட்பமாகவும் கருதப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நம் இல்லத்தரசிகள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தான் தேவையான ஊட்டச்சத்துக்களை எவ்வாறு உணவில் சேர்த்துக்கொள்வது என்பது. ஆகவே இந்த மைக்ரோக்ரீன் நுட்பத்தின் மூலம் எவ்வாறான போஷணை கூறுகளை நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள முடியும்? உண்மையில் இதில் நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகளவான போஷணை இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இலங்கை உட்பட பல நாடுகளில் பேசப்படும் விடயம் ஃபுட் கிரைசஸ், அதாவது உணவு பிரச்சினை ஏற்படலாம் என்று. மேலும் இலங்கையில் தற்போது பரவலாக பேசப்படுவது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகின்றது என்பது. இதுபோன்ற விடயங்கள் முன்னைய காலங்களிலும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இதற்கு ஓர் தீர்வை வழங்க வேண்டும் என்று விவசாய திணைக்களம் என்ற ரீதியில் நாங்கள் பல முயற்சிகளை செய்து 2017 முதன் முதலில் மைக்ரோக்ரீன் தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரை ஒன்றை வெளியிட்டோம். மேலும் கமத்தொழில் விளக்கம் நூலில் கூட இது தொடர்பான பல விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பான பல ஆராய்ச்சிகளை இங்கு அறிமுகம் செய்ய வேண்டும். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட காரணம் இது எமது நாட்டில் ஏற்படும் போஷணை குறைபாட்டுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்பதால் ஆகும். நான் ஏன் அவ்வாறு சொல்கின்றேன் என்றால், நாம் பயன்படுத்தும் அநேகமான விதைகளில் மனித ஊட்டச்சத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அடங்கியிருக்கின்றது. உதாரணமாக பார்த்தால், சூரியகாந்தி வித்தின் மூலம் உருவாக்கப்படும் மைக்ரோக்ரீனை எடுத்துக்கொண்டால் 36% புரதச்சத்து காணப்படுகின்றது. அதுபோன்று விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே போன்ற பல அரிய விட்டமின் போஷணைகள் கிடைக்கின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக பொட்டாசியம், பொஸ்பரசு, மங்கனீசு, மெக்னீசியம் போன்ற மனித உடலுக்கு தேவையான அத்தியாவசிய மாபோசனை மூலகங்களும் இதன் மூலம் கிடைக்கின்றது. இதனை விட முக்கியமானது, இதில் ஆன்டிஆக்சிடென்ட் தன்மை அதிகளவில் காணப்படுகின்றது. இது புற்றுநோய் கலங்களை அழிக்கக்கூடிய பொருட்களாகும். ஆகவே நாங்கள் இவற்றை இயற்கையாகவே உடலுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றை விட விட்டமின் சி, அஸ்கோபிக் அமிலம், விட்டமின் இ, பீனோலிக் கொம்பவுண்ட்ஸ் போன்ற பல உள்ளடக்கங்கள் இதில் காணப்படுகின்றது. ச
சரியான நுட்பத்தை அறியாமல் பயிர் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் இந்த மைக்ரோக்ரீனை சரியாக எப்படி வளர்ப்பது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ரஞ்சித் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். அவரிடம் கேட்டறிந்து கொள்வோம், மைக்ரோக்ரீனை சரியாக எப்படி வளர்ப்பது? சுருக்கமாக சொன்னால், இந்த பயிற்சியைக்கென பயன்படுத்தக்கூடிய பயிற்சிய முறைகள் பல இருக்கின்றது. முதலாவதாக பார்த்தால், எங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் பிற ஆதாரங்கள் இருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் பிரதானமாக பயன்படுத்தக்கூடியது மேல்மண் 2 பங்கும் கொம்போஸ்ட் 2 பங்கும் 1 பங்கு மணலும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஊடகக் கலவையாகும். இந்த ஊடகக் கலவையே மிகவும் பிரதானமாக மைக்ரோக்ரீன்ஸ் செய்கைக்காக பயன்படுத்தப்படும். மேலும் தும்புச்சோறு மற்றும் மேல்மண் கொண்ட கலவையும் பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். நாங்கள் இங்கு எடுத்து வைத்திருப்பது மேல்மண் 2 பங்குக்கு கொம்போஸ்ட் 2 பங்கும் 1 பங்கு மணலும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஊடகக் கலவையாகும். இங்கு இன்னமொரு விசேடமான வேலையை செய்ய வேண்டும், அதாவது ஊடகத்தை தொற்று நீக்கம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை எனின் இதுபோன்ற சிறிய கன்றுகள் நோய் தொற்று ஏற்பட்டு விரைவாக எல்லாவற்றுக்கும் பரவலடைந்து இறந்து போவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இனி நாங்கள் தயாரித்த ஊடகத்தை எடுத்து வைத்துள்ள பாத்திரத்துள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். இன்னமொரு விடயத்தை இங்கு சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் அல்லது இல்லத்தரசியாக இருந்து இப்பயிற்சியை மேற்கொள்ள விரும்பினால் இதன் உற்பத்தி செயற்பாட்டுக்காக பல்வேறு தேவையற்ற கழிவுப் பொருட்களையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுபோன்ற குளிர்பான போதல்களை வெட்டி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது வெற்றி ஜோகட் கோப்பையையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலம் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான அளவில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இதனை உங்களுடைய சமையலறை எண்ணலுக்கு அருகில் வைத்து அல்லது சிங்கிற்கு அருகில் வைத்து கூட உற்பத்தி செய்து கொள்ள முடியும். வண்டே கப்களை பயன்படுத்தி கூட இந்த உற்பத்தியை உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்கள் பணம் செலவழித்து பாத்திரங்கள் வேண்ட வேண்டிய தேவையில்லை. அடுத்து பார்க்க வேண்டிய விடயம் சிறிய வகை விதைகள் எனின் 4 அல்லது 5 மணித்தியாலங்கள் நீரில் ஊற வைத்து விதைக்க வேண்டும். பெரிய விதைகள் எனின் 15 முதல் 24 மணித்தியாலங்கள் வரை நீரில் ஊற வைத்த பின்னரே விதைக்க வேண்டும். இனி நாங்கள் ஊற வைத்த விதைகளை ஊடகத்தினுள் விதைப்பது மாத்திரமே எஞ்சியுள்ளது. விதைகளை இடும்போது சீராக பரம்பலடையக்கூடிய வகையில் விதைக்க வேண்டும். இங்கு நீங்கள் ஒரே விதை வகைகளை இடாது வெவ்வேறு விதை வகைகளை இட்டுக்கொள்வது சிறப்பானது. அதாவது இதனை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இங்கு பீட்ரூட், கேரட், ராபு, அவரை விதைகள் என அனைத்துமே இடப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பல போஷண வகைகளும் கிடைக்கும். அடுத்த படிமுறையாக அமைவது விதைத்த பின்னர் விதைகளை தொற்று நீக்கப்பட்ட ஊடகத்தை பயன்படுத்தி மூடிக்கொள்வதாகும். இதன் பின்னர் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இதற்காக நீரை விசிற வேண்டும். இதற்காக ஹேண்ட் ஸ்ப்ரேயரை பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். வணிக ரீதியான பயிற்சிகையனின் நெப்சக்கையும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இங்கு தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான அளவில் மட்டுமே நீரை விசிற வேண்டும். அளவுக்கு அதிகமாக விசிறும்போது பயிர்கள் அழுகலடைய வாய்ப்புண்டு. மேலும் பாக்டீரியா வாடலும் ஏற்படும். ஆகவே தேவையான அளவில் மட்டும் விசிறிக்கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் பாத்திரத்தினுள் விதைகளை இட்டுவிட்டோம். விதைகள் முளைத்து அறுவடை செய்வதற்கான காலம் வரும் வரை நாம் என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றோம்? விரைவாக விதைகள் முளைக்க இந்த பாத்திரத்தை நன்கு 2 இடத்தில் 1 அல்லது 2 நாட்கள் வைக்க வேண்டும். அப்போது விதைகள் முளைக்க ஆரம்பித்து ஊடகத்திலிருந்து விதைகள் வெளிவருவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் வேர் விருத்தியடைந்து விரைவாக வளர ஆரம்பிக்கும். இதன் பின்னர் நாம் தொகுதியை சூரியஒளி உள்ள இடத்திற்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இந்த தொகுதியை சூரியஒளியில் வைத்து ஹார்ட்னிங் செய்ய போகின்றோம், அதாவது வன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூரியஒளியில் வைக்கும்போது பச்சையம், குளோரோஃபில் மற்றும் அந்தோசயனின் போன்ற நிறப்பொருட்களின் உருவாக்கம் இடம்பெற ஆரம்பிக்கும். ஆகவே எங்களுக்கு தேவையான அளவு வரை சூரியஒளியில் வைத்து வளர அனுமதிக்க வேண்டும். விசேடமாக சொல்ல வேண்டும், வளர்ச்சி 6 நாட்கள் வரை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். இதன்போது வளர்ச்சி போதுமானதாக இல்லாவிட்டால் மேலும் சில காலம் வைத்திருக்க முடியும். அதாவது 2 அல்லது 3 நாட்கள் வளர்ச்சி அடைய விட முடியும். நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், 10 நாட்களுக்கு அதிகமாக நாங்கள் விதையை வளரவிடக்கூடாது. 10 நாட்களின் பின்னர் இந்த கன்றுகள் சேமித்து வைத்துள்ள போஷணியை தாம் வளர்ச்சிக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் என புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் உறுதி செய்கின்றன. ஆகவே 10 நாட்களின் பின்னர் அங்கு காணப்படும் போஷணியின் செறிவு அல்லது போஷண பரிமாணத்தின் அளவு குறைய ஆரம்பிக்கின்றது. நன்கு வளர்ச்சியடைந்த மைக்ரோக்ரீனை அறுவடை செய்ய வேண்டிய பருவம் நெருங்கியதும் அதனை சரியாக நாம் எவ்வாறு அறுவடை செய்வது?
நாங்கள் இப்போது இந்த மைக்ரோ கிரீன்ஸை அறுவடை செய்ய தயாராக இருக்கின்றோம். அறுவடைக்காக நாங்கள் கத்தரிக்கோலை பயன்படுத்த முடியும் அல்லது செக்கட்டியரையும் பயன்படுத்த முடியும். இதுபோன்ற வெட்டக்கூடிய உபகரணத்தை பயன்படுத்தி நாங்கள் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அறுவடை செய்யப்பட்ட மைக்ரோ கிரீன்ஸை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். எனவே பாத்திரம் ஒன்றில் நீரை இட்டு அதனுள் அறுவடை செய்யப்பட்ட மைக்ரோ கிரீன்ஸை இட்டுக்கொள்ள வேண்டும். இவற்றுக்கிடையில் சில நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடும், அவற்றை நாம் காண முடியாது. ஆகவே சுத்தம் செய்வது அவசியமானது. நாங்கள் இங்கு அறுவடை செய்யும் மைக்ரோ கிரீன்ஸ் அனைத்தும் புதியதாக இருப்பது சிறப்பானது. ஆகவே அதன் தரத்தை பேண நாங்கள் சுத்தம் செய்யப்படும் நீரில் சோடியம் ஹைப்போக்ளோரைட் திரவத்தின் 0.1% சேர்க்க வேண்டும் அல்லது ஆக்டிவ் குளோரினின் பிபிஎம் அதாவது பார்ட்ஸ் பர் மில்லியன் என்று சொல்வோம், அதில் 100 குறைந்த அளவில் உள்ள குளோரின் திரவத்தை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் ஹைட்ரஜன் பெராக்சைடையும் பயன்படுத்த முடியும். இது 0.5% கொண்ட திரவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் பின்னர் அதன் மேல் காணப்படும் திரவத்தை அகற்ற சிறிது நேரம் நாங்கள் அதனை உலர்த்த வேண்டும். இன்னுமொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் மைக்ரோ கிரீன்ஸை அறுவடை செய்யும் போது நிலமட்டத்திலிருந்து அரை அங்குலம் அல்லது 10 அல்லது 12 மில்லிமீட்டர் உயரத்தை விட்டு வெட்டியெடுக்க வேண்டும். நாங்கள் வேர் மற்றும் சிறிய தண்டை மீதமிட காரணம் வேரில் நுண்ணங்கி அல்லது மண் போஷணையை அகத்துறிஞ்சி இருக்கக்கூடும். ஆகவே அவற்றை அகற்றுவது நல்லது. நல்லது. அறுவடை செய்யப்பட்ட மைக்ரோ கிரீன்ஸை எவ்வளவு காலம் நாங்கள் பாதுகாப்பாக பேணி வைக்க முடியும்? நாங்கள் மைக்ரோ கிரீன்ஸை களஞ்சியப்படுத்தி வைக்க விரும்பினால் அதற்காக பயன்படுத்தக்கூடிய சிறந்த முறை குளிரூட்டியில் வைப்பதாகும். இதற்காக நாங்கள் 4 செல்சியஸிலும் அதிகமாக அதாவது 4.7 செல்சியஸ் வெப்பநிலை வீச்சில் களஞ்சியப்படுத்த வேண்டும். மேலும் இதற்காக சரியான களஞ்சியப்படுத்தல் பொருளையும் பயன்படுத்த வேண்டும். இதற்காக பிஇபி எனப்படும் பிளாஸ்டிக் கொள்கலன் ஒன்றை பயன்படுத்த முடியும். பிஇபி எனப்படும் பிளாஸ்டிக்கால் ஆன கொள்கலனானது வளிமண்டலத்தில் உள்ள நீர் ஒட்சிசனை உள்ளே அனுமதிக்காது. ஆகவே கொள்கலனின் உட்சூழலானது பாதுகாப்பாக பேணப்படும். மேலும் இதுபோன்ற பொதி செய்யும் உபகரணத்தில் வைத்து குளிரூட்டியில் வைக்காது ஒரு நாள் வரை உற்பத்தியாளரின் இடத்தில் வைத்துக் கொள்ள முடியும். மறுதினம் விற்பனை நிலையங்களுக்கு அனுப்புவதனின் அதனை குளிரூட்டியில் வைத்து குளிர்படுத்திய பின்னரே அனுப்ப வேண்டும் அல்லது கோல் ட்ரக்கினுள் வைத்து கொண்டு செல்லக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் வாகனங்கள் இல்லாதவர்கள் ரெஜிஃபோம் பெட்டியொன்றினில் வைத்து வெப்பநிலையை குறைத்து கொண்டு செல்ல முடியும். மேலும் விற்பனையாளரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், விற்பனைக்கு பெற்ற பின்னர் குளிரூட்டியில் வைத்தே விற்பனை செய்ய வேண்டும். விற்பனைக்கு வந்த பின்னர் 15 செல்சியஸிலும் வெப்பநிலை அதிகரிக்குமெனின் மைக்ரோ கிரீன்ஸானது விரைவாக மஞ்சள் நிறமடைந்து அதன் தொழிற்பாட்டு திறனை இழந்து இறந்துவிடும், போஷணையும் இழந்துவிடும். ஆகவே சரியான நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாங்கள் உங்களுக்கு மைக்ரோ கிரீன் செய்கையை எவ்வாறு சரியாக மேற்கொள்ள முடியும் என்பதை சொல்லித்தந்தோம். இந்த மைக்ரோ கிரீன்ஸை ஒரு தொழில் முயற்சியாக செய்ய இருப்பவர்கள், விவசாயிகள் அல்லது நிகழ்ச்சியை பார்த்து அதனை முயற்சி செய்ய ஆர்வமாக இருப்பவர்களுக்கும், விவசாய திணைக்களத்தின் உணவு ஆராய்ச்சி அழகு என்ற ரீதியில் நீங்கள் சொல்லும் தகவல் என்ன? உண்மையில் இது ஒரு களம் அல்லது நல்ல வாய்ப்பு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். தொழில் முனைவோருக்கோ இலகுவாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சுயதொழிலாகும். இது இலங்கையில் கொழும்பு, மாத்தறை, காலி போன்ற இடங்களே மிகவும் பிரபல்யமாக இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல மேலும் இதன் தேவை அதிகரிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. சிறிய இடத்தில் சிறிய முதலீட்டில் சிறிய உழைப்பில் இதன் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். இது தொடர்பான சந்தேகம் அல்லது ஆலோசனைகள் தேவையெனின் விவசாய திணைக்களத்தின் கண்ணூர்வை உணவு ஆராய்ச்சி அலகு என்ற ரீதியில் உங்களுடன் பணியாற்றவும் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் வழங்கும் ஆலோசனைகள் மற்றும் பயிற்சிகள் மூலம் உங்களுடைய நோக்கம் அல்லது உங்களுடைய வணிகத்தை மிகவும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இந்த மைக்ரோ கிரீன் செய்கை எங்களுடைய நாட்டுக்கு புதியது அல்ல. வீட்டில் உள்ள பெண்கள் அல்லது இல்லத்தரசிகள் இந்த செய்கையை இலகுவாக கற்றுக்கொண்டு மேற்கொள்ள முடியும். உங்களுடைய உணவில் அதிக ஊட்டச்சத்தை வழங்க
இந்த மைக்ரோக்ரீன் உதவி செய்யும். உங்களுடைய குழந்தைகளும் விரும்பி உண்ணக்கூடிய முறையில் தயாரித்து வழங்க முடியும். மேலும் நீங்கள் விவசாய உற்பத்தியில் ஈடுபடுபவர் எனின், அல்லது புதிய தொழிலை ஆரம்பிக்க எண்ணியிருப்பவர் எனின், அல்லது ஒரு தொழில் முனைவோராக இருப்பவர் எனின், இது நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தரும் சுய தொழிலாக அமையும். மேலும் விவசாய திணைக்களம் என்ற ரீதியில் உங்களுக்கு புதிய விடயங்களை வழங்க நாங்கள் எப்போதும் தயாராக இருப்போம்.